ஒரு சில எண்களை நம்முடைய அலைபேசியில் சேமித்து வச்சிருப்போம். அந்த எண்களுக்கு நம்ம டயல் பண்ணி பல வருஷங்களாக இருக்கும். அதே மாதிரி அவங்களும் நம்மளை மறந்துருக்கலாம், அதற்கான சாத்தியங்கள் இருக்கு. பட் இருந்தாலும் நம்முடைய பழைய மொபைல் நம்பரை மாற்றிடக்கூடாது அப்படிங்கிறதுல நாமளும் ஒரு தீவிரமாக இருப்போம். எனக்காவது ஒரு நாள் அவங்ககிட்டேருந்து கால் வந்துடாதா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு மட்டும் எத்தனை பேருடைய கான்டாக்ட்ஸை நம்முடைய ஃபோன் புக்கில் நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை யாரையாவது மறக்க முடியுமான்னாரு கார்த்திக். ரேடியோ சிட்டியில் இன்றைக்கி நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிற வாழ்க்கை பதிவுக்கு சொந்தக்காரர் எஃப்எம் ஓடி இணைந்திருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1. நான் உங்கள் ரேடியோ சிட்டி லவ் குரு. ஒரு மென்பொருள் நிறுவனத்தில் பணியாற்றிட்டு இருக்கிறார். அவருடைய மின்னஞ்சலை தொடர்ந்து அழைத்து பேசினேன். பல விஷயங்கள் பேசணும் மனசு விட்டு, அதற்காக தான் இந்த மின்னஞ்சல். என்னுடைய ஃபோன் புக்லேயும் ஒரு சில நம்பர்ஸ் பத்திரமா இருக்குது. எனக்காவது ஒரு நாள் அவங்க எனக்கு கால் பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோட என்னுடைய நம்பரையும் நான் மாற்றாமல் வச்சிருக்கேன். ஒருவேளை என்னுடைய நம்பரை மாற்றிட்டேன்னா அந்த ஒரு காரணத்தினால என்ன அவங்க மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட. பட் இப்படிலாம் என்னுடைய மனசுக்குள்ள சில எண்ணங்கள் இருக்குதுங்கிறது அந்த நபர்களுக்கெல்லாம் தெரியுமா தெரியாதாங்கிறது எனக்கு தெரியல. என்னாரு கார்த்திக் கூட தொடர்ந்து பேசலாம். ஸ்டேடியம் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம் ரேடியோ சிட்டி. ரேடியோ சிட்டி லவ் குருவாகி என்கிட்ட நீங்க உங்களுடைய வாழ்க்கை பதிவுகளை ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது loveguru@myradiocity.com மெசேஜ் பண்ணுங்க. எஃப்எம் ஓடி இணைந்திருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி கார்த்திக் தொடர்ந்து பேசினாரு. நான் ஒர்க் பண்ணக்கூடிய இதே மென்பொருள் நிறுவனத்தில் ஒரு சக தோழியாக தான் எனக்கு அறிமுகமானாங்க. சுலோக்ஷனா அவங்களோட பேர். முதல் பார்வையில் மோதல் தான். ஆமாம், ரெண்டு பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டோம். அப்படி இப்படின்னு கத்துனோம். இனிமேல் உன் முகத்தில் நான் முழிக்கக்கூடாது, என் முகத்தில் நீ முழிக்கக்கூடாதுன்னெலாம் பேசணும். வேறு ஏதாவது ப்ராசஸ் சேஞ்ச் பண்ணி வாங்கிட்டு போகலாமா அப்படிங்கிற அளவுக்கு ரெண்டு பேருக்கும் இடையில் முதல் நாள் சண்டை. ஏன் அப்படி சண்டை போட்டுக்கிட்டோம் அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல. ஆனால் அதற்கு பிறகு ஏன் அவ்வளோ எனக்கு அவ்வளோ பிடிச்சதுங்கிறதும் தெரியலன்னாரு கார்த்திக். ரேடியோ சிட்டியில் எனக்கு கார்த்திக் கட்சி நண்பருடைய மின்னஞ்சலை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். தொடர்ந்து பேசினாரு. பொண்ணுன்னா அப்படி ஒரு திமிரு. ஆமாம், அந்த திமிரு தான் எனக்கு பிடிச்சிருந்தது. அவளுக்கு திமிர்னே பேர் வச்சிருக்கலாம்னாரு. அந்த திமிரில் ஒரு அழகு தெரியும். அந்த அழகு தான் கார்த்திக்கையும் வசீகரிச்சிருக்குது. அதை பற்றி தான் பேசினாரு. பொதுவாக எனக்கு என்னை அடக்கி ஆளணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் உண்டு. பெண்கள் என்னை அடக்கி ஆளும் போது அந்த இடத்துல ஏதோ எனக்கு அழகு கூடுற மாதிரியான ஒரு உணர்வு. இது எவ்வளோ ஆண்களுக்கு இருக்கும்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு அந்த மாதிரியான ஒரு எண்ணம் உண்டு. என்னை ரொம்ப டாமினேட் பண்ணக்கூடிய பெண்கள் தான் வாழ்க்கையில் அதிகமாக ரசிச்சிருக்கேன். அந்த வகையில் சுலோச்சனாவை நான் ரொம்ப அதிகமாகவே ரசித்தேன். அண்ட் அது காதலாக மாறும்லாம் நான் நினைக்கல. ஃபஸ்ட் நான் தான் ப்ரப்போஸ் பண்ணேன். கொஞ்சம் டைம் வேணும்னாங்க. கிட்டத்தட்ட 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் ஓகே சொன்னாங்க. ஆனால் அவங்க 3 மாதத்துக்கு அப்புறம் ஓகே சொல்லும்போது கூட என்னால் நம்ப முடியல. இந்த பொண்ணு 3 மாதத்தில் ஓகே சொல்லிடுச்சா, இன்னும் 1 வருஷம் நம்மளை அலைய விட்டு அப்படி உதாசீனப்படுத்தி அதுக்கு பிறகு ஓகே சொல்லுவாளோ அப்படிங்கிற அளவுக்குலாம் அவங்கள பற்றின ஒரு பிரமிப்பான எண்ணம் தான் என்னுடைய மனசுக்குள்ளார இருந்துச்சுன்னாரு கார்த்திக் கூட தொடர்ந்து பேசலாம். ஸ்டேடியம் நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம் ரேடியோ சிட்டி. எந்த ஒரு திமிரை நான் சுலோக்ஷனா கிட்ட ரசிச்சனோ அதே ஒரு திமிரை எனக்கு போக போக கொஞ்சம் ஒரு அவர்ஷனையும் ஏற்படுத்தினுச்சு. ஆமாம், அதையும் நான் சொல்லணும். எவ்வளோ காலத்துக்கு தான் ஒருத்தங்க கிட்டேருந்து வெறும் திமிரை மட்டுமே நம்ம எதிர்பார்க்க முடியும்? அதை தாண்டி ஒரு அன்பு நேசம் பாசம் இதெல்லாம் இல்லைன்னா யாராக இருந்தாலும் வருத்தப்படுவாங்கல்ல. அந்த மாதிரியான ஒரு வருத்தம் எனக்குள்ளார வந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, எதுக்குடா நீ தேவையில்லாமல் இவ்வளோ இறங்கி போற, நீ ஆம்பில் கொஞ்சம் கெத்தாக நடந்துக்கோன்னாங்க. முதல்ல அதெல்லாம் டக்குன்னு மனசில் ஏறல. ஆனால் தனியாக உட்காந்துருக்கும் போது அது எல்லாத்தையும் பற்றி சிந்திக்க ஆரம்பிச்சிருந்தாரு கார்த்திக். ரேடியோ சிட்டியில் எனக்கு கார்த்திக் என்ற நண்பருடைய மின்னஞ்சலை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டுருக்கேன். எஃப்எம் ஓடி இணைந்திருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1. நான் உங்கள் ரேடியோ சிட்டி லவ் குரு. தொடர்ந்து பேசினாரு. திடீர்னு ஒரு நாள் கோவப்பட்டேன். என்ன நினச்சிட்டு இருக்க, உன்னை ரசிக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக நீ எவ்வளோ திமுறாவினாலும் நடந்துக்கலாம் நடத்தமா, தரிசல் மட்டுன்னு கத்துனேன். ஓ அப்படினா இவ்வளோ நாளாக என்கிட்ட நீ ஃபேக்காக தான் நடிச்சிட்டு இருந்தியா, இது உன்னுடைய நிஜ முகம் கிடையாது இல்லை. இவ்வளோ நாளாக என்ன ரசிக்கிற மாதிரி உன் மனசுக்குள்ளார அந்த வெஞ்சின்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சுட்டு தான் இருந்திருக்கல்ல, எல்லாத்தையும் சொல்லி காட்டிட்டா அது இதுன்னு கத்துனாங்க. கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே அவங்க கூட நான் டிராவல் பண்ணியிருக்கேன். அவங்களுடைய கோபங்களை பொறுத்துட்டு இருந்திருக்கேன். அவங்களுடைய திமிரை ரசிச்சிருக்கேன். ஆனால் என்னுடைய ஒரு நாள் கோபத்தை அவங்களால தாங்க முடியல. ஒருவேளை அந்த 1 வருஷத்துக்கும் சேர்த்து அன்னைக்கு ஒரே நாளில் ரியாக்ட் பண்ணிட்டணும் என்னவோ. ஒரு சின்ன இடைவெளி விழுது அப்படிதான் நினைச்சேன். ஆனால் அது மிகப்பெரிய இடைவெளியாக மாற ஆரம்பிச்சது. அதுக்கு பிறகு என்னால் அதை பிரிட்ஜ் பண்ணவே முடியல என்னாரு கார்த்திக். என்னவாக இருக்கும் அண்ட் கார்த்திக் இன்னைக்கு சென்னையில் இருக்காரு, சுலோக்ஷனா எங்க இருக்காங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த பாடல்களுக்கு பிறகு ஸ்டேடியம் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம் ரேடியோ சிட்டி. என்னதான் ஐடி நிறுவனத்தில் வேலை பார்த்தாலும் நான் கொஞ்சம் கன்சர்வேட்டிவ் இருக்கிறோம். எனக்கு ஒரு சில அடிப்படை, ஆமா ஒரு பொண்ணுன்னா இப்படிதான் இருக்கணுங்கிற மாதிரியான சில பிம்பங்கள் மனசுல ஆழமா பதிய வைக்கப்பட்டிருக்குது. அதை மீறி என்னால் ஒரு சில விஷயங்களை ஏற்றுக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் தான் எனக்கும் சுலோச்சனாவுக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய சண்டை வந்துச்சு. அதுதான் நான் அவங்களை கடைசியாக மீட் பண்ணதும் கூட என்னாரு கார்த்திக். ரேடியோ சிட்டியில் எனக்கு கார்த்திக் என்ற நண்பருடைய மின்னஞ்சலை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். எஃப்எம் ஓடி இணைந்திருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி தொடர்ந்து பேசினாரு. ஒரு நாள் ஃப்ரெண்டு கூட பார்ட்டின்னாங்க. எங்கே போறேன்னு சென்னைன்னு ஒரு ஃபேமஸான ஒரு பப் சொல்லி அங்கே தான்
எனக்கு பர்த்டே பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, நான் போயிட்டு வரணும்னா எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதான்னு, நான் போகணுங்கிறது உனக்கு தெரியாதான்னாங்க. வார்த்தைகள் முத்துனுச்சு. கை ஓங்கிட்டேன் லவ்குரு, அடிக்கலாம் இல்லை, கை ஓங்கிட்டேன். கை ஓங்கின உடனே ஓ இப்பவே உனக்கு அடிக்கிறதுக்கெலாம் ரைட்ஸ் வந்துருச்சுன்னு நினைக்கிறியான்னாங்க. சும்மா வாக்குவாதம் அப்படியே முத்தி போச்சு. அன்னைக்கு அவங்க பப்புக்கு போயிட்டு வரும்போது அவங்க அவங்களா வரல அப்படிங்கிற தகவலும் எனக்கு வந்துச்சு. எனக்கு ரொம்ப மனசு விட்டு போயிடுச்சு. அந்த ஒரு நாள் இரவில் அவங்கள பற்றி இருந்த பீமம் சுக்குநூறாக உடஞ்சிருச்சு. ஆனால் என்னால் அப்படி இருக்க முடியல. அடுத்த ஒரு வாரத்தில் மறுபடியும் பேசுறதுக்கு ட்ரை பண்ணேன், பட் என் கூட பேசவே இல்லை, அவாய்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு சின்ன இன்சிடெண்ட்டாக பாரல, ஆரம்பத்திலேருந்து எனக்கும் அவங்களுக்கும் ஏதோ நிறைய விஷயங்கள் ஒத்து போகாமல் இருந்திருக்குது. அதை நாங்கள் தான் மூடி மறைச்சு பிரிட்ஜ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்திருக்கோம் அப்படிங்கிறது மட்டும் தெரிய வந்துச்சு. எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு தெரியல. நானாக பேசுறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணேன், பட் அவங்க பேசுறதுக்கும் தயாராக இல்லைன்னாரு. ஸோ இந்த நிகழ்வுகள்லாம் நடந்து முடிஞ்சு கிட்டத்தட்ட 2.5 வருடங்கள் ஆகிடுச்சு. இன்னைக்கு கார்த்திக் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, அண்ட் சுலோக்ஷனா என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரிஞ்சுக்கலாம். ஸ்டேடியம் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம் ரேடியோ சிட்டி. இட்ஸ் ஆல் ஓவர் கார்த்திக், என்னுடைய வாழ்க்கையில இனிமே நீ கிடையாது, உன்னுடைய வாழ்க்கையில நான் இருப்பேன், கனவு கூட காணாத அப்படின்னு அவங்க சொன்ன அந்த நாள் ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. அன்னைக்கு நைட்டு விடிய குடிச்சேன்னாரு கார்த்திக். ரேடியோ சிட்டில இன்னைக்கு கார்த்திக் என்ற நண்பருடைய மனசில் தான் உங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். எஃப்எம் மோடி இணைந்திருக்கீங்க எஃப்எம் ரேடியோ சிட்டி. நான் எதிர்பார்க்கல டக்குன்னு அப்படி ஒரே நாளில் ஒரு பெண் நம்மளை நேசிச்ச ஒருத்தங்களால் நம்மளை தூக்கி போட்டுட்டு போக முடியும் அப்படின்னா, ஆனால் பெண்களால் முடியும். அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களால என்ன வேணாலும் முடியும், யாரை வேணாலும் தூக்கி போடுவாங்க. அதனால் பெண்களை குறைவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஒருத்தங்க வேணும்னு நின்னாங்கன்னா உயிரை கொடுத்து கூட நின்று போராடுவாங்க, அதையும் சொல்கிறேன். பட் வேணாலும் முடிவு எடுத்துட்டா அடுத்த 2 மாதம் ஆஃபீஸில் டக்கு டக்குன்னு ப்ராசஸ் எல்லாமே மாறுனுச்சு. விசா அப்ளை பண்ணால் பறந்துட்டா, ஆமாம், கண்ணு மூடி கண்ணை திறக்கிறதுக்குலாமே US போயிட்டா. கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகுது, எந்த விதமான தொடர்பும் கிடையாதுன்னாரு கார்த்திக். நம்முடைய லைஃப் எப்படிதானே, நம்முடைய லைஃப்ல ஒரு சிலர் ஏன் வராங்கன்னு தெரியாது, ஏன் அவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்குறாங்கன்னு தெரியாது, ஏன் அவ்வளவு கண்ணீரை பரிசளிக்கிறாங்கன்னு தெரியாது. திடீர்னு ஒரு நாள் காணாமலும் போயிடுவாங்க, அவங்க வருவாங்க, நம்ம காத்துக்கிட்டும் இருப்போம். அதான் அந்த வாழ்க்கையுடைய விசித்திறமை. கார்த்திக்கும் இப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் இருக்கிறாரு. வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், பல்வேறு விதமா எல்லா சோர்சஸ் மூலமாவும் அவளை கான்டாக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணேன். பிடிக்கல, அது ஒத்து வராதுன்னு தோணுது, அவ்வளவுதான். அதை பத்தி பேச விரும்பல. ஃப்ரெண்டாக பேசலாமான்னு கேட்குறாங்களாம். ஃப்ரெண்டாக இருந்து காதலர்களாக மாறிட்டோம், மறுபடியும் அந்த காதலர்களாக இருந்து மறுபடியும் ஃப்ரெண்டாக மாறுறதுங்கிறது சாத்தியமானு எனக்கு தெரியல, பட் என்னால் முடியாது. அதனால் நான் பேசுகிறத அவாய்ட் பண்ணிட்டுருக்கேன்னாரு. ஒரு சில வார்த்தைகள் கார்த்திக்கு மட்டுமல்ல, சுலோக்ஷனாவுக்கு மட்டுமல்ல, இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கக்கூடிய பல கார்த்திக் மற்றும் சுலோக்ஷனாக்களுக்கு. இந்த பாடல்களுக்கு பிறகு வருது ஸ்டேடியம். நீங்கள் கேட்டுட்ருக்குது எஃப்எம் ரேடியோ சிட்டி. ஒரு சில நம்மளுடைய லைஃப்ல இருக்கிற வரைக்கும் அவங்க ஏன் இருக்காங்க அப்படின்லாம் கூட ஒரு சில நேரங்களில் தோண வைப்பாங்க. ஆனால் அவங்க இல்லாத போது தான் தெரியும் வாழ்க்கை எவ்வளோ வெறுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லோருக்குமே பொருந்தும் இந்த சிச்சுவேஷனில். இது கார்த்திக்கு பொருந்துமா, சுலோஷனாவுக்கு பொருந்துமா அப்படிங்கிறது அவங்களுடைய மனசாட்சிக்கு தான் தெரியும். எஃப்எம்ஓடு இணைந்திருக்கீங்க எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1 அவங்க ரேடியோ சிட்டி லவ் குரு. ஒரு திமிரை ரசிச்சிருக்காரு, அடங்காப்பிடாரியான பெண் அப்படிதான் அவருடைய வார்த்தைகளில் சொல்லணும்னா. ஆனால் அதுதான் பிடிச்சிருந்திருக்குது. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அதுவே ஒரு வெறுப்பு உணர்ச்சியை உண்டு பண்ண கொஞ்சம் கோபத்தை இவரும் காட்ட ஆரம்பிச்சிருக்காரு. அவனே ஃபைன் டே ஏதோ ஒரு இன்சிடென்ட்டை வச்சு ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க. 2.5 வருஷமா ஃபோன் நம்பர் மாற்றாம கான்டாக்ட்ஸை பத்திரப்படுத்திட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு என்னைக்காவது ஒரு நாள் அவகிட்ட இந்த கால் வராதான்னு ஏங்குறேங்கிறாரு கார்த்திக். இவரை பற்றிய நினைவுகளை மனசுக்குள்ளாரே சுமந்துட்டு இருந்தாலும் அதை காட்டிக்காம, நீ என்னுடைய வாழ்க்கையில தேவையில்லை, வேணா ஃப்ரெண்டாக வேணா பழகலாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுலோச்சனா சொல்றாங்க. அவங்களுடைய மனசுக்குள்ளார இருந்த காதல் காணாமல் போயிருக்குமா என்ன? கண்டிப்பா இருக்கும். பட் நான் ஜென்ரலா இந்த வாழ்க்கை பதிவில் இருக்கக்கூடிய கார்த்திக்கோ சுலோஷனாவுக்கோ எதுவும் சொல்ல விரும்பல, பட் பொதுவாக சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒருத்தங்க கூட சேர்ந்து இருக்கிறதும் பிரியறதும் ஈஸியான விஷயம், அப்படி கண்ணு மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள நடந்துடும். ஆனால் யோசிச்சு பாருங்களேன், இந்த ஒரு வாழ்க்கையில் யார் யாருக்கு நம்ம என்னென்னலாம் கொடுக்குறோம். நினைவுகளை மட்டும் கொடுக்கல, நிறைய காயங்களை கொடுக்குறோம். சந்தோஷத்தை மட்டும் கொடுக்கல, நிறைய கண்ணீரை கொடுக்குறோம். சிரிப்பை மட்டும் கொடுக்கல, நிறைய அழுகையும் கொடுக்குறோம். ஆனால் ஏன் கொடுக்குறோம்? தெரிஞ்சுதான் கொடுக்குறோமா? மற்றவங்களையும் கஷ்டப்படுத்தி நம்மளையும் கஷ்டப்படுத்திட்டு அப்படி ஒரு வாழ்க்கை இதற்கு போலித்தனமான அந்த ஒரு சில பிம்பங்களை உடச்சி எறிவோமே. கடைசியாக எஞ்சி நிற்க போகிறது அன்பு மட்டும்தாங்க, வேறு எதுவுமே நிலையான விஷயம் கிடையாது. இன்னைக்கு சந்தோஷமாக தெரியக்கூடிய பல விஷயங்கள் நாளைக்கு என்னடா அப்படிங்கிற மாதிரி சலிச்சு போயிடலாம். ஆனால் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு அன்பான மனசு இருக்கு பாருங்க, அது மட்டும் மாறவே மாறாது. அந்த அன்பு அப்படியே காப்பாற்றுவோமே. எதுக்கு இவ்வளோ ஈகோ? எதுக்கு இவ்வளோ போராட்டங்கள்? எதற்கு இவ்வளோ வலி வேதனை? சந்தோஷமாக எடுத்துகிட்டு போகலாம் இல்லையா காதலை? புரிதல், ஆமாம், அந்த புரிதல் அப்படிங்கிற பாயிண்டில் தான் எல்லாமே தொடங்குது. அதை அதிகப்படுத்தணும்னு எல்லோருக்குமே ஒரு காமன் ரெக்வெஸ்ட்டாக வைக்கிறேன். ஸ்டேடியம் நீங்கள் கேட்டுட்ருக்குது எஃப்எம் ரேடியோ சிட்டி.
நான்சி என்ற தோழி மினிசல் பண்ணிருக்காங்க. எஃப்எம்ஓடு இணைந்திருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிரி 91.1. லவ் குரு பொதுவாக சொல்லுவாங்க, கணவன் அல்லது மனைவி யாராவது ஒருத்தவங்க கோவப்பட்டாங்கன்னா இன்னொருத்தவங்க அமைதியாயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, கோவம் வரும்போது ரெண்டு பேருமே அமைதியாயிடுறாங்க. அமைதி அப்படிங்கிறது ஒரு கூர்மையான ஆயுதம், ஆனால் அதை சரியான நேரத்தில் சரியான விதத்தில் பயன்படுத்தணும். ரெண்டு பேருமே அமைதியாகும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கோபம் வெளியில் வரவே வராது. ரெண்டு பேருமே அந்த கோபத்தை சுமந்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மௌனம் அந்த கோபத்தை இன்னும் அதிகப்படுத்தும். ஒரு நாள் அது வெடிக்கும் போது மிகப்பெரிய சண்டையாக முடியறதுக்கான சாத்தியங்கள் இருக்குது. அதனால யாராவது ஒருத்தங்க முன் வந்து பேசிடுங்க. ஆனால் ஒருத்தங்க பேசும்போது இன்னொருத்தவங்க அமைதியாகிடுங்கன்னாங்க. மொத்தத்தில் இப்போ என்ன சொல்ல வரீங்க, அமைதியாக இருக்கலாமா கூடாதா அப்படின்னு? ரெண்டு பேரும் அமைதியாக இருந்துடாதீங்க. யாராவது ஒருத்தங்க பேசுங்க, ஒருத்தங்க அமைதியாக கேட்டுக்கோங்க. இன்னொருத்தவங்க பேசும்போது இன்னொருத்தவங்க அமைதியாக இருங்க. ரெண்டு பேரும் பேசிட்டா கூட பிரச்சனை இல்லை, ஆனால் ரெண்டு பேரும் பேசாமல் பிரச்சனையை மனசுக்குள்ளாரே வச்சுட்டு மௌனத்தால் பேசிக்கிட்டே இருக்கிறது கண்டிப்பாக பிரச்சனைகளை இன்னும் பெருசாக்கும், சண்டையை தான் அதிகரிக்கும். நாங்கள் தேங்க்ஸ் சொல்லி விடை பெற்ற ஸ்டேடியோ நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம். எஃப்எம் ரேடியோ சிட்டி. ஒரு சிலர் கூட பேசும்போது அவங்க எடுத்த உடனே நம்மளை பற்றின ஒரு கணிப்போடவே பேச ஆரம்பிப்பாங்க. கேட்டால் எனக்கு ஒருத்தங்களை பார்த்த உடனே தெரியும், ஆமாம் நான்லாம் ஒருத்தங்க மூஞ்ச பார்த்தே கண்டுபிடிச்சிருவேன் தெரியுமா, அவங்களுடைய ஹிஸ்ட்ரி சிவிக்ஸ் ஜியாகிரஃபி எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் பெருமையாக பேசுவாங்க. பட் தயவுசெய்து அதை பெருமையாக நினைக்காதீங்க. என்னாரு விக்னேஷ் ரேடியோ சிட்டியில் இந்த மினிசல் நேரத்தில் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க போகிற மினிசலுக்கு சொந்தக்காரர் எஃப்எம் மோடி இணைந்திருக்கீங்க எஃப்எம் ரேடியோ சிட்டி. ஒரு ஃபோட்டோ பார்க்குறோம் லவ்குரு, அதில் ஒரு விபத்து நடந்திருக்குது. ஜீப்ரா கிராசிங்கில் ஒருத்தர் அடிபட்டு கிடக்கிறாரு, கார் வந்து அவர் மேலே மோதுனது அந்த ஃபோட்டோவில் தெரியுது. பக்கத்துலேயே பார்த்தா ஒரு டாஸ்மாகும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே டக்குன்னு நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, டாஸ்மாகில் குடிச்சிட்டு வந்து ஒருத்தர் காரில் வந்து அடிபட்டார் இப்படி தான் தோணும். ஏன்னா இயல்பு அப்படி தான், டாஸ்மாக் பக்கத்தில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தனால இவன் குடிச்சிட்டு வந்திருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம மென்டலி ஒரு பெர்செப்ஷனுக்கு தயாராகிடும். ஆனால் அப்படி இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. எதேச்சியா ஜீப்ரா கிராசிங்கில் போன ஒருத்தர் மேலே கூட காரில் வந்தவர் கண்ட்ரோல் இல்லாத ஸ்பீடில் வந்து மோதி இருக்கலாம், சான்சஸ் இருக்கு. அல்லது சிக்னல் விழுந்து கார் மூவ் ஆகும்போது ஜீப்ரா கிராசிங்கில் நடந்திருக்கலாம் அவர் எதேச்சியா கூட, இல்லை ஒருவேளை உண்மையாக கூட அவர் குடிச்சிட்டு வந்து கூட விழுந்திருக்கலாம். இவ்வளோ சாதியங்கள் இருக்கும்போது டக்குன்னு நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, டாஸ்மாக் இருக்குது பக்கத்தில், ஸோ அப்படின்னா குடிச்சிட்டு வந்து காரில் விழுந்துட்டான் இதுதானே நமக்கு தோணும். இந்த மாதிரி தான் வாழ்க்கையில் பல விஷயங்களை நம்ம பெர்செப்ஷன் அடிப்படையிலேயே முடிவு பண்ணுறோம். ஒரு சில நேரங்களில் நம்முடைய கெஸ் கரெக்டாக இருக்கிறதுனால வாழ்க்கையில் எல்லாமே எஸ் அப்படின்னு ஆயிடாதுன்னாரு. இட்ஸ் வெரி ட்ரூ, ஆல் கெஸஸ் ஆர் நாட் எஸ். அந்த வார்த்தைகளுக்காகவே விக்னேஷ்க்கு தேங்க்ஸ் சொல்லி விடைபெற்றேன். ஸ்டே டியூன் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க எஃப்எம் ரேடியோ சிட்டி. எனக்கு பயங்கரமாக கோவம் வரும் லவ்குரு, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அட்வைஸ் எல்லாம். உன்னுடைய கோவத்தை ஒரு 10 நிமிஷம் தள்ளி போடு, பயங்கர கோவமாக இருந்தீங்கன்னா டக்குனு எங்கேயாவது தனியாக போய் உட்காந்து 1-100 வரைக்கும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணவங்க மேலேலாம் எனக்கு இன்னும் கோவம் வந்துருக்குதுனாரு வைத்தி. ரேடியோ சிட்டியில் இந்த மின்னஞ்சல் நேரத்தில் உங்ககிட்ட நான் அடுத்ததாக பகிர்ந்துக்கப்புறம் மின்னஞ்சலுக்கு சொந்தக்காரர். கோபம் அப்படிங்கிறது ஒரு இயல்பான குணம் லவ்குரு, அதை எதுக்கு மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன் ஒரு ஃபேமஸான பொலிட்டிக்கல் லீடர், இப்போது கரண்ட்டில் இருக்கக்கூடியவர், இப்போதைக்கு அவர் தான் ட்ரெண்டிங். ஒரு கட்டத்து வரைக்கும் அவரை கோவப்படுறாருன்னு எல்லாரும் சொன்னாங்க. இன்னைக்கு கோவப்படுற இடத்துல தான் குணமும் இருக்கும்னு சொல்லி அவர் எல்லாரும் ஏத்துக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு அவர் பண்ற விஷயங்களை ஜஸ்டிஃபை பண்றாங்க, மக்களே அதை பத்தி சப்போர்ட் பண்ணியும் பேசுறாங்க. கரெக்ட் தானே, அவர்கிட்ட போயிட்டு இப்படிக்கலாம் கேட்டா கோவம் வராதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் லவ்குரு, என்னுடைய கோவத்தையும் மற்றவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் காலகட்டமாகும், ஆனா கோவத்தை நான் மாத்திக்கிறதுக்கு தயாரா இல்லைன்னாரு. கரெக்ட், பட் அட் த சேம் டைம் எப்போதுமே கோவப்படுகிட்டே இருந்தா அந்த கோவத்துக்கு மதிப்பு இல்லாம போயிடும். அதையும் வைத்திக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸ்டேடியூன் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டி. ரேடியோ சிட்டி லவ்குரு நிகழ்ச்சியை ஆன்லைன் மூலமா கேட்க லாக் ஆன் பண்ணுங்க பிளானட் ரேடியோ சிட்டி .com-க்கு. அங்க ரேடியோ சிட்டி தமிழ் என்ற வெப் ரேடியோக்கான லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணீங்கன்னா தினசரி மதியம் 2 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும், இரவு 9 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் லவ்குரு நிகழ்ச்சி நீங்க கேட்க முடியும். ரேடியோ சிட்டி லவ்குருவாக என்கிட்ட நீங்க கேட்கணும்னு நினைக்கக்கூடிய உணர்வுகள் சார்ந்த, உறவுகள் சார்ந்த கேள்விகள் எதுவாக இருந்தாலும் அதை லவ்குரு @myradiocity.com-க்கு மெனிசல் பண்ணுங்க. எஃப்எம் மோடி இணைந்திருக்கீங்க எஃப்எம் ரேடியோ சிட்டி.